சென்னை தலைமைச் செயலகத்தில் 2022-23 ஆண்டுக்கான சிறந்த இளம் வடிவமைப்பாளருக்கு பரிசு தொகை பாராட்டு பத்திரங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வரும் நிலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். அதாவது சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று பல்வேறு திட்டங்களுக்கான துறையை சார்ந்த திட்டங்களை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது துவக்கி வைத்து வருகிறார். முதற்கட்டமாக மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்ந்த கண் விழி காப்போம் திட்டத்தின் கீழ் 5 மாதங்களுக்கு இடையேயான நடமாடும் பன்னோக்கு கண் மருத்துவ பிரிவு சேவை வாகனத்தை துவக்கி வைத்தார். இரண்டாவதாக தற்பொழுது பட்டு மற்றும் பருத்தி ரகங்களில் 2022-2023 ஆண்டிற்கான சிறந்த கைத்தறி நெசவாளர் தேர்வு செய்ய வடிவமைப்பாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட வடிவமைப்பாளருக்கு பரிசு தொகை பாராட்டு சான்றிதழ்களை தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அதன் காட்சிகள் நேரலில் பார்த்து வருகிறோம். குறிப்பாக சிறந்த கைத்தறி நெசவாளர் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்ட 6 பணியாளர்களுக்கு பரிசு தொகையாக 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களையும் வடிவமைப்பு $25 லட்சம் காசு தொகையாகவும் அதே போல பாராட்டு சான்றிதழ்களையும் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கியுள்ளார். அதன் காட்சி நேரில் பார்த்து வருகிறோம். 2022-2023 பட்டு மற்றும் பருத்தி ரகங்களில் சிறந்த கைத்தறி நெசவாளர்களுக்கான விருதும் அதே போல இளம் வடிவமைப்பாளர்களுக்கான அதே போல அவர்களுக்கான பரிசு தொகையும் தற்பொழுது வழங்கி வரக்கூடிய காட்சிகள் நேரில் பார்த்து வருகிறோம். செலினா, தகவலுக்கு நன்றி.